அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சித்த பிளாக்ஸில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்திருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்குமே. ஏன்னா இது வரைக்கும் நானே கடற்கரை ஓரத்தில் இவ்வளோ நாள் இருந்து இவ்வளோ பெரிய மீன்கள், இந்த அளவுக்கு பெரிய பெரிய ராட்சச மீன்கள் நானே பார்த்ததில்லை. அந்தளவுக்கு பெரிய பெரிய மீன்கள்லாம் கன்னியாகுமரியோட அந்த மீன்பிடி தளத்துக்கு வந்து இறங்குச்சு. அதில் ஒரு மீன், வித்தியாசமான மீனை தான் பார்க்குறோம். இது வந்து அமைப்பு பார்த்தா சுறா மாதிரி இருக்குது, ஆனால் சுறாக்கள்லேயே வந்து பல வகைகள் இருக்குது. நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டுகளில் கிடைக்கிறது வந்து பால் சுறா, இந்த மாதிரி சுறாக்கள் தான் கிடைக்கும். ஆனால் இது வித்தியாசமாக இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒலிவு சால மீன், அதாவது இதை வந்து அந்த பக்கம் ஏத்தம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஏல முறைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடையில் வந்து அந்த படகுகள்லேருந்து வந்து இறக்கிடுவாங்க. இறக்கி அந்த ஒரு கூடையை வந்து நம்ம எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்த்து கணிக்கணும். அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 20 கிலோ இருக்குது அப்படின்னா, அந்த 20 கிலோவுக்கு வந்து 2000 ரூபா அப்படின்னு விலையை ஒருத்தர் வைக்கிறாருன்னா, அது சுற்றி பயங்கரமான கூட்டமாக இருக்கும். 10-30 பேர் இருப்பாங்க, 30-40 வியாபாரிகள் இருப்பாங்க அந்த ஒரு கூடைக்கு. மாற்றி மாற்றி அவங்க ஏலம் கேட்டு கேட்டு அந்த மீனை வந்து அதோட அளவு வந்து கணிச்சு கணிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2000, 3000 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். கடைசியில் யார் அந்த ஏலத்தில் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மீன். வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேரில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பேர் அந்த இடத்துல வந்து ஏலம் கட்டிகிட்ருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், பயங்கரமான சத்தமாக. ஒருத்தர் வந்து தவற விட்டு விட்டோம்னா கண்டுபிடிக்க கூட முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம ஒரு ஏலத்தில் வந்து மீன் எடுத்துட்டோம், நம்ம வண்டி வந்து ரொம்ப தூரம் ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் நிப்பாட்ட முடியும். ஏன்னா சுற்றி ஏலக்கடை நடந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த வண்டிக்கு எப்படி கொண்டு போவாங்கன்னா, சுமடு சுமடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த கூடைகளை தூக்கி கொண்டு போய் வண்டியில் ஏற்றுறக்குனே பிரத்யேகமாக ஆட்கள் இருப்பாங்க. ஒரு கூடை தூக்குறதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தப்போ 20 ரூபா வாங்கினாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1000 கிலோ எடுக்கிறோம்னா ஒரு 50 கூடை வந்துடு, அதோட கூட கூட வரலாம். அந்த கூடையோட அளவு பொறுத்து அந்த சுமடில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பின்னாடியே போய் அந்த கூடையில் நம்ம வண்டியில் இறக்கிட்டு நம்ம பேக்கிங் பண்ணுற ஆளுக்கு, நம்ம ஐஸ் பண்ணுற ஆள்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமாக வரணும். அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான கஷ்டமான ஒரு வேலையும் கூட. இந்த மாதிரி கன்னியாகுமரியில் வந்து காசு கொடுக்குற முறையுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறை. என்ன முறை அப்படின்னா, வந்து ரெண்டு முறைகள் இருக்குது. ரெண்டு முறைனா, ஒன்று வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறது. ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுனா நம்ம பணமாகவே கையில் ஹார்ட் கேஷாக கொண்டு போகணும், பணம் வந்து கொண்டு போகணும். அவங்க வந்து இப்போ 5000 ரூபா அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா அந்த இடத்துலையே அந்த விசைப்படகுக்காரங்க, அந்த ஓனர் இருப்பாங்க, அவங்க கையிலேயே அவங்க தான் கூறுவாங்க அந்த ஏலத்தை. பெரும்பாலும் வந்து விசைப்படகு ஓனர்கள் தான் அந்த வந்து கூறுவாங்க. அவங்க கையிலேயே அந்த காசை கொடுத்துட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே வந்து வட்டக்காரர்கள், அட்டைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அட்டையில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அந்த அட்டைக்காரங்கள்ட்ட வந்து அடுத்த நாள் வந்து அந்த காசை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாளே நம்ம வந்து அந்த அட்டைக்காரர்களுக்கு பணம் கொடுக்கணும். இப்படி வந்து ரெண்டு முறையில் வந்து கொடுப்பாங்க. ஐயோ, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு திருக்கை கொண்டு வந்தாங்க தெரியுமா? நான் லைஃப்லே பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோ குறைஞ்சபட்சம் இருக்கணும். அதோட அளவை பார்த்தா ஒரு ஷாட்டில் வந்து அதை எடுக்கவே முடியல, அவ்வளோ பெருசாக இருந்து. கிட்டத்தட்ட ஒரு பெரிய குட்டியான நிறையா, ஒரு குட்டியான நிறையா இருந்துச்சு. அது மாதிரி இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே காட்டின மாதிரி ஒரு பெரிய சுறா ஒன்று. இது ரெண்டையுமே ரொம்ப ரெகுலராக பார்க்க முடியாத ஒரு மீனாக ரொம்ப பிரமிப்பாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் யாருமே ஒன்றும் சொல்லலைங்க. நம்ம ரொம்ப நிதானமாக அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அப்புறம் வந்து அங்கே வந்து ரொம்ப வினோதமான ஒரு பழக்க வழக்கத்தை பார்த்தேன். என்ன அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு தட்டை வச்சுக்கிட்டு போட்டிலேருந்து வர்றவங்கள்ட்ட ஒரு மீன் ரெண்டு மீன் அப்படின்னு வாங்கி வர்ற சில்லறைக்கு ரூபாயா? இதுவா 100 ரூபா? கிளாத்தி. ஏ
கன்னியாகுமரியில் வந்து ரெண்டு இடத்துல ஏலம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து நார்மலாக இந்த பக்கம் நம்ம காட்டு நல்லா கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம், இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் மீன்கள் அப்புறம் தோல் கிளாத்தி அப்புறம் பெரிய பெரிய வெட்டு மீன்கள்லாம் வந்து ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம காட்டின அந்த திருக்கை அப்புறம் அந்த சுறா அதெல்லாம் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏலம் ஆரம்பிக்கிறது வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் எல்லாருமே வந்துடுவாங்க. 8 மணிக்கெலாம் ஏலங்கள் மீன்கள்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும், ஏலம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி நம்மளும் கிளம்பிட்டோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான கடற்கரை சார்ந்த சந்தைப்படுத்துதல், மீன் சந்தைப்படுத்துதல், மீனோட ஏலக்கூடங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டா.